நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா நாங்க அப்லோட் பண்ற புத்தம் புதிய வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன் தமிழா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழக மின்சார வாரியத்தில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்ட் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. உதவி பொறியாளர் காலியிடம் அறிவிப்பு, அதாவது 400 வேகன்சி இருக்கிறதா வந்துட்டு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியிட போகிறாங்க டிஎன்இபி அஃபீஷியல் வெப்சைட்டில். ஸோ பத்திரிகை செய்தியில் வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, 400 உதவி பொறியாளர்கள் மின்வாரியம் நியமனம். தமிழக மின்வாரியம் 3000 பிரிவு அலுவலகங்களுடன் செயல்படுகிறது. அந்த அலுவலகங்களில்தான் புதிய மின் இணைப்பு மின் விநியோக பணிகள் கவனிக்கப்படுகின்றன. அவை தலா ஒரு உதவி பொறியாளர்கள் கீழ் இயங்குகிறது. தற்போது உதவி பொறியாளர்கள் உட்பட 1000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் மின் விநியோக பணிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எலக்ட்ரிக்கல் பிரிவில் 300, மெக்கானிக்கல், சிவில் ஆகிய பிரிவுகள் தலா 50 என மொத்தம் 400 உதவி பொறியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். எழுத்து தேர்வு நடத்தி அதில் அதிக மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு அரசு இடஒதுக்கீடு அடிப்படையில் மின்வாரியம் வேலை வழங்க உள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் துவங்க உள்ளது. சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி வந்து பத்திரிகையில் வெளியாக இருக்குது. ஸோ இது வந்து மின்வாரியத்திட்டிருந்து இந்த செய்தி வந்து பத்திரிகையில் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. சட்டசபையில் இதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 325 போஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அதே மாதிரி 400 போஸ்ட் வந்திருக்கு. அதில் 300 வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் வந்து 300 வேகன்சிஸ் எடுக்க போகிறாங்க. பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க. ஸோ மெக்கானிக்கல்லையும் சிவிலையும் பார்த்தீங்கன்னா 50 போஸ்ட்டு, மொத்தம் வந்து 400 போஸ்ட் வரப்போகுது. இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த கூட்டத்தொடரில் அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இபியில் எப்போ வேலை வரும் அப்படின்ட்டு கேட்டுருந்தாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏஐ எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கண்டிப்பாக அறிவிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.